வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸ் யூனிட் எயிட் அலகு ஒன்று தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வரலாறும் சான்றுகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது பகுதி நான்கு ஏற்கனவே நூற்றி ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கிறோம் இது பகுதி நான்கு பாண்டியரது இடைச்சங்கம் நடந்த இடம் ஆன்சர் கபாடபுரம் முதற் சங்கம் தென்மதுரை கடற்கோளால் அளிக்கப்பட்டது அடுத்தது இரண்டாம் சங்கம் அதாவது இடைச்சங்கம் நடைபெற்றது கபாடபுரம் மூன்றாம் சங்கம் நடைபெற்றது தற்போது உள்ள மதுரையில் இரும்பு காலம் என்பது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி முந்நூறு முதல் பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு வரையாகும் இது முதல் கூற்று அது சரிதான் பண்டைய வரலாறு மற்றும் சங்க காலம் அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன் முன்னூறு முதல் பொது ஆண்டுக்கு முன் முன்னூறு வரையாகும் இந்த கூற்றும் சரி அப்போ ஆன்சர் இரண்டும் சரி அத்திரம்பாக்கத்திலும் குடியம் குகைகளிலும் பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன அதிரம்பாக்கத்தின் பழங்கற்கால பண்பாடு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது இந்த கூற்றுகளை பார்க்கும்போது இரண்டு கூற்றுகளுமே சரிதான் அப்போ ஆன்சர் இரண்டும் சரி அடுத்த வினா ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலேயே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டன எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறத விட்டுருங்க எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று ஆன்சர் கொசஸ்தலையாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று கொசஸ்தலையாறு பகுதியை சார்ந்த மனித மூதாதையர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவர்கள் பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் சென்னைக்கு அருகில் பல்லாவரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் அத்திரம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த இடத்துல பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தது சர் ராபர்ட் புரூஸ்புட் ரொம்ப முக்கியமான வினா அப்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பழங்கற்கால கருவிகள் வந்து முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கண்டுபிடித்தவர் சர் ராபர்ட் புரூஸ் புட் எங்கு கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பல்லாவரம் பல்லாவரம் பக்கத்தில் அத்திரம்பாக்கம் அப்போ பல்லாவரம் அப்படின்னு போட்டாலும் சரிதான் கீழ்ப்பழங்க பழங்கற்காலத்தில் முக்கியமான கருவி வகைகள் கை கோடாரிகளும் பிழக்கும் கருவிகளும் ஆகும் இவை பல்லாவரம் குடியம் குகை குகை அத்திரம்பாக்கம் வடமதுரை எருமை வெட்டிப்பாளையம் பாரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன ஆன்சர் ஒன்று இரண்டு சரி ரெண்டுமே சரி தான் கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளால் ஆனது என்பது சரிதான் அப்போ முதன் முதலாக கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் எதை வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கருங்கல் இருக்குல்ல கருங்கல் அதுதான் வந்து பசால்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் ஆயுதங்கள் ஃபஸ்ட்டில் வந்து அதிகமாக செஞ்சுருந்தாங்க சுரண்டும் கருவி கத்தி துளைப்பான் லவைசியன் செதில்கள் ஆகியவை இடைப்பழங்கற்கால கருவிகளாகும் என்பது சரிதான் இவை தேப்புதுப்பட்டி சீவரக்கோட்டை ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன அப்போ ஒன்று இரண்டு ரெண்டுமே சரிதான் தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன அப்போ தூத்துக்குடி பகுதியில் தூத்துக்குடியில் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இடைக்கற்கால கருவிகள் என்பது சரி இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படும் அப்போ சிவப்பு மணல் இருக்குது அங்கே அந்த பகுதியை வந்து தேரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதுவும் சரி தான் ஒன்று இரண்டு சரி கடல் மட்டம் தாழ்ந்திருந்த பொது ஆண்டுக்கு முன் ஐயாயிரம் வரை இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிலத்தொடர்பு இருந்தது என்று நிலவியலாளர்கள் கூறுகின்றனர் என்பது சரிதான் மத்திய பழங்கற்கால மக்கள் ஸ்டெர்ட் எனப்படும் செர்ட் மற்றும் குவாட்ஸாலான சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினர் என்ற இரண்டு கூற்றுகளுமே சரிதான் ஒன்று இரண்டு ரெண்டுமே சரிதான் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தியவர்கள் இது புதிய கற்கால மக்கள் அப்போ புதிய கற்கால மக்கள் வந்து எதை என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா செல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெருகேற்றப்பட்ட கற்க கற்கோடாரிகளை பயன்படுத்துகிறாங்க கீழ்ப்பழங்கற்காலத்தில் பசால்ட்டு வகையில் உள்ள அதில் இருந்து பண்ணுறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய பழங்கற்காலத்தில் செற்று குவாட்ஸு எல்லாம் ஆன கருவிகளையும் பயன்படுத்துகிறாங்க தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் அதாவது திருப்பத்தூர் தாலுகா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆக்கிட்டாங்க அந்த அங்கே பையம்பள்ளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் இருக்குது அப்படி தானா அப்படி தான் சரி தான் தமிழகத்தில் முதன் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் இங்கு கிடைத்துள்ளன என்ற கூற்றும் சரி தான் அப்போ இரண்டு கூற்றுகள் சரி அடுத்தது புதிய கற்கால மக்கள் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினார் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் அதுவும் சரிதான் அப்போ ஒன்று இரண்டு மூன்று சரி மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னர் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள் இதனை டேஷ் என்பர் ஆன்சர் தேய்த்து மெருகிடுதல் பர்னிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்த்து மெருகிடுதல் மெருகிடுதல் புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் இந்த இருண்ட காலம் அப்படிங்கிறது கலப்பரர்கள் காலம் சேந்தன் கூற்றம் கூற்றன் இந்த அரசர்கள் ஆட்சியாளர்களை பற்றிய செய்திகள் வந்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கை மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் என்பது இரும்பு காலம் சரியான பொருத்தத்தை தேர்க திருநெல்வேலி சித்தன்னவாசல்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு புதுக்கோட்டை ஆதிச்சநல்லூர் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு ஏன்னா புதுக்கோட்டை பகுதியில் சித்தன்னவாசல் புதுக்கோட்டையில் சித் சித்தன்னவாசல் அப்படிங்கிற பகுதி இருக்குது திருநெல்வேலியில் ஆதிச்ச ஆதிச்சநல்லூர் இருக்காது நமக்கு தெரியும் அப்போது இந்த இரண்டுமே தப்பு இரண்டும் தவறு மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படி இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது காரணம் மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தினர் என்பது தான் சரி கத்தி கை கோடாரி போன்றவற்றை பெரிய கற்களை கொண்டு செய்தாங்க அதனால இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தினர் என்பதுதான் சரி சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டறிய டோல்மன் அப்படின்னா கர்த்திட்டை அது சரிதான் தான் சிஸ்ட் அப்படின்னா கல்லறைகள் மென்ஹிர் அப்படின்னா நடுகள் நினைவு சின்ன குத்துக்கள் வீரர்கள் வீரர்களுடைய நினைவாக நடுவாங்க இல்லையா அந்த நடுகள் தொல்காப்பியம் இதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்போ அதை வந்து மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க சார்க்கோபேகஸ் அப்படின்னு சொன்னால் அது ஈம தொட்டிகள் அது ஒரு செவ்வக வடிவத்தில் தொட்டி மாதிரி இருக்கும் அதாவது சார்க்கோபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் டோல்மன் அப்படிங்கிறது கற்திட்டை நாலு பக்கமும் கற்களை வைத்து மேலே ஒரு கல்லை வச்சு மூடுவாங்க அதை கர்த்தட்டைன்னு சொல்கிற சிஸ்ட் அப்படின்னா கல்லறைகள் அது கல்லறை மாதிரி காட்சி அளிக்கும் அப்போ இதை ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி கொடக்கல் அல்லது குடைக்கல் குடை வகையில் இருக்கக்கூடியது தொப்பிக்கல் பத்திக்கல் ஆகிய வகைகள் எங்கே காணப்படுகின்றன ஆன்சர் கேரளா கேரளாவில் காணப்படுகின்றன சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது ஆமாம் அர்ன் என்பவை மட்பாண்ட சாடிகள் இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டவை இதுவும் சரி சார்க்கோபேகஸ் என்பவை சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி போன்றவை நம்ம பார்த்தோம் இல்லையா சவப்பெட்டி மாதிரி இருக்கும் அதை சார்க்கோபேகஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்றுமே சரிதான் ஒன்று இரண்டு மூன்று சரி ஆன்சர் ஈ ஈ வரும் கல்லறை அதாவது சிஸ்ட் கர்த்திட்டைகளில் டேஷ் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒருபுறம் இடப்பட்டிருக்கும் அது என்னென்னா போர்ட் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளை போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம் போர்ட் கோல் என்பது நுழைவாயில் போல பயன்படுத்தப்பட்டது இவை ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்ற கருத்தும் உள்ளது நடுகற்கள் அதாவது மென்ஹிர்கள் இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம் அப்போ எந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் இரும்பு காலத்தில் இரும்பு காலத்தில் தான் அந்த சங்ககால கா காலமும் அந்த கால அந்த வரலாறு பாண்டிய சேர சோழ மன்னர்களை பற்றி படிக்கிறோம் அது காலம் அதே நேரத்தை அது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நடுகற்கள் பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்புகள் இருக்குது அடுத்தது போற்றுகோள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நுழைவாயில் மாதிரி மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா ஆன்மா வந்து வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை பொருத்தப்பட்டதில் சரியானவற்றை தேர்க கல்வட்டம் நெடுங்கல் கல்லறை கொடும் இது வந்து கொடுமணலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு சரிதான் கல்வட்டம் நெடுங்கல் அப்படிங்கிறது கல்லறை இதெல்லாம் சிஸ்டுன்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து கொடுமணில் கண்டுபிடிச்சிருக்காங்க பத்திக்கல் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க தப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேரளா கேரளாவில் தான் அந்த என்னது பத்திக்கல் அல்லது குடைக்கல் தொப்பிக்கல் கொடைக்கல்னையும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கேரளா மூடி உள்ள தாலி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இதில் ஒன்று மூன்று மட்டும்தான் சரி பாசன நிர்வாகம் மேம்பட்டது எந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் ஆன்சர் பார்த்திங்கன்னா இரும்பு காலத்தில் பாசன நிர்வாகம் கல்லணை கட்டப்பட்டது பார்த்துருப்போம் இல்லையா கரிகால் பெருவளத்தான் என்பவர் கல்லணை கல்லணை கட்டினார் சேர மன்னர்களிலே சிறப்பான ஒரு மன்னராட்டு கருதப்படக்கூடியவர் கரிகாலன் அப்படிங்கிறவர் அப்போ அது இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கரெக்ட் ஒருவேளை ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியாமலே வந்து இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் ஊகத்தை பயன்படுத்தி கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஈம சின்னங்களுக்குள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் எந்த இடங்களில் கிடைத்துள்ளன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் பொருந்தல் இந்த இடங்களில் ஈம சின்னங்களுக்குள்ளாடி நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குடிதலைமை முறை செஃப் சீஃப்டம்ஸ் என்பது ஒரு படிநிலை சமூகமாக சமூகமாகும் இதில் தலைமை பதவி இரத்த உறவு முறை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரிதான் இரண்டு கூற்றுகளுமே சரிதான் மௌரியர் காலத்தில் சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திரர்கள் அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கூற்று தவறு தவறு தான் வரும் மௌரியர் காலத்தில் சோழ பாண்டிய சத்தியபுத்திரர்கள் அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க இரண்டாம் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகள் அசோகருடைய இரண்டாம் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகளில் பல குறிப்புகள் தமிழகத்தை பற்றியும் ஆட்சியாளர்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்ககால மக்கள் மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தியது கருப்பு மற்றும் சிவப்பு கலரில் அந்த மட்பாண்டங்கள் சங்க காலத்தில் புவியின் தோற்றம் சுமார் நான்கு புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் என்பது சரி ஹோமினிகளின் தோற்றம் ஐந்து முதல் ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் மனிதர்களின் தோற்றம் இரண்டு முதல் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்போது ஒன்று இரண்டு மூன்று மூன்று சரி ராபர்ட் புருஸ்புட் எந்த நாட்டை சார்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் கால்டுவில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அயர்லாந்து நாட்டைச் சார்ந்தவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் அந்த நூல் வெளியிடப்பட்டது சென்னைக்கு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பல்லாவரத்துக்கு அருகே அத்திரம்பாக்கம் மாற்றுப்படுகையில் ஏராளமான கற்கருவிகளை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புர்ஸ்புட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் அந்த பல்லாவரம் பகுதியில் இவர் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு அகழாய்வு மேற்கொண்டு ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடாது அகழாய்வு மேற்கொண்டு கற்கருவிகளை கண்டுபிடித்தார் சென்னைக்கு அருகே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த பல்லாவரம் அப்படிங்கிற பகுதி இருக்குது அடுத்தது அத்திரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் தான் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் கருவிகள் என்பது சரி இக்கருவிகளில் குறிப்பிடத்தக்கவை கைக்கோடாரிகள் இவை சுரைக்காய் வடிவத்தில் இருக்கும் என்பதும் சரிதான் அப்போ ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி எந்த அகழாய்வு மதராஸ் பண்பாடு அல்லது மதராஸ் மரபு என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் அத்திரம்பாக்கம் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி கடற்கரையில் பல நூற்றாண்டு காலமாக பூமிக்கடியில் புதைந்து கிடந்த மூன்றடுக்கு மனித குடியிருப்புகளை உலகறிய செய்தவர் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறுல ராபர்ட் ப்ரூஸ் புட் தான் அவரே தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்த வினா மிக பழமையான நன்கு செதுக்கப்பட்ட கருவிகள் எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன ஆன்சர் பாத்தீங்கன்னா வல்லம் உடையார்பாளையம் இந்த பகுதிகளில் ரொம்ப பழமையான நல்ல செதுக்கப்பட்ட கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் புரூஸ் புட் ராபர்ட் புரூஸ் சென்னைக்கு அருகே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பல்லாவரத்துக்கு அருகே அத்திரம்பாக்கம் உள்ளது என்பது சரிதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பதும் சரிதான் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்போது ஒன்று இரண்டு சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் டேஷ் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டார் ஜாகர் அப்படிங்கிறவர் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன ஆன்சர் பெர்லின் அருங்காட்சியகம் வியன்னாவில் வியன்னா பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்தோம் அந்த அது வந்து ஆஸ்திரியா நாட்டில் இருக்குது வியன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கல் கால்டுவல் எந்த பகுதியில் செம்பிலான வளையல் ஒன்றை கண்டுபிடித்தார் கால்டுவல் எந்த பகுதியில் செம்பிலான வளையல் ஒன்றை கண்டுபிடித்தார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருப்பார் போர்களிலும் விலங்குகளை பலி கொடுக்கும் போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன இது ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என கால்டுவெல்லை என்ன வைத்தது இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான் பார்த்தா இது தப்பு போல இருக்கும் எது இரண்டாவது கூற்று தப்பு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கூற்றம் சரிதான் தான் அப்போ ஆன்சர் ஒன்று இரண்டு சரி பழங்கால தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆதிச்சநல்லூர் பார்த்தா அத்திரம்பாக்கும் போடெலாம் போல இருக்கும் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க பழங்கால தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் ஆறாவது கட்ட அகழாய்வு தொடங்கப்பட்ட நாள் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது ஆதிச்சநல்லூரில் ஏரலுக்கு அருகில் அமைந்திருக்கும் சிவகலையில் முதல்கட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது என்பது சரி இந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவில் மு மிக பழமையான தாமிரபரணி நாகரிகம் மற்றும் அதன் கூறுகளும் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்ற கூற்றும் சரி அப்போ ஆன்சர் வந்து ஒன்று இரண்டு சரி அச்சரப்பாக்கத்தை இந்தியாவிலேயே மிகப்பெரிய பரவலான தொன்மை மிக்க வரலாற்றுக்கு முற்பட்ட ஆய்வுக்கிழமை என்று வர்ணித்தவர் அலெக்சாண்டர் ரே அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆதிச்சநல்லூர் நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் அல்ல இந்நகருக்குள் குயவர்கள் குடியிருப்புகள் இல்லை ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஃபஸ்ட்டு கூட்டும் தவறு இரண்டாவது கூட்டும் தவறு நீங்கள் கொஸ்டின் வாசிக்கும் போது அந்த கூற்றுல கடைசியில் அல்ல அல் இல்லை அல்ல இந்த மாதிரி நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த கொஸ்டினை கொஞ்சம் ஒரு தடவை கூட வாசித்து பார்க்கணும் ஒருவேளை அந்த பாயிண்ட் வந்து தப்பாக இருக்கும் அந்த கூற்று ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வந்து அப்படி செட் பண்ணுவாங்க ஆதிச்சநல்லூர் நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம்தான் நகரம் அல்ல அப்படிங்கிற தப்பு இந்நகருக்குள் குயவர்கள் குடியிருப்புகள் உண்டு இருந்தன அப்போ இல்லை அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ரெண்டுமே தப்பு தாலி ஓட்டின் ஓவியத்தில் ஒப்பனை உருப்படிவத்தில் ஒரு உயரமான பெண் கையில் நெல் பயிர்கற்றையுடன் நின்று கொண்டிருக்கும் உருவம் உள்ளது இது எங்கே இருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூரில் இருக்குது இங்கு காணப்படும் செம்பு மற்றும் இரும்பு பொருட்கள் சுறுசுறுப்பான சுரங்கத் தொழில் நடைபெற்றமையை காட்டுகின்றன என்பதும் சரிதான் அப்போது ஆன்சர் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று சரி அரிக்கமேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அகழாய்வு நடத்தியவர் யார் அரிக்கமேட்டில் அப்படின்னா மாற்றிமர் வீலர் ஆட் மாற்றிமர் மீலர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எந்த இடத்துல அரிக்கமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அகழாய்வு நடத்தியிருக்கிறார் அப்போ இந்த வரலாறும் சான்றுகளும் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே ரொம்ப முக்கியமாக அந்த அகழாய்வுகள் பற்றி அதிகமான தகவல்கள் இருக்குது குரூப் ஒன்னில் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நல்ல முக்கியமான பகுதி தான் நல்லா படிக்கணும் அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ இன்னும் முடிக்கலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வரிசையாக முடிச்சுட்டே இருப்போம் இதோட பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம படிக்கிறது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படின்னா படிக்கிறது மறந்து போகும் ஸோ அதனால் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் இந்த பகுதியில் எல்லா இனி அடுத்தது கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அடுத்த பகுதியில் அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம முடித்ததுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்து ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் அலைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கிறது மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் தொடர்ச்சியாக வீடியோ வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது போல் தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ E